நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 17/4/2024, அதாவது ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் 2024ஆம் ஆண்டில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் 3 மணி ஆகிறது. தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்புகள் மற்றும் சூழல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நாளை கேரளாவினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான வெப்பசலன மழையானது பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால தமிழக மேற்கு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், குறிப்பாக வடக்கு மலைப்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழையை நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாளை மறுநாளும் பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் மேற்குவல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இந்த மழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. முடிந்த வரையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்துக் கொள்ளுங்க. ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இது வந்து நேரடியான ஒரு மழை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. பதிவாகக்கூடியது வெப்பசலன மழை. அதுவும் அந்த வெப்பசலன மழையும் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் அதிகரிக்க இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கேரளாவில் அதிகரிக்க இருக்கிறது. அதனுடைய தாக்கத்தினால கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதேபோல் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட திடீர்னு பார்த்திங்கனாக்கா மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அந்த சூழல்களை பொறுத்தது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா வயநாடு மாவட்டத்திலலாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் பாலக்காடு மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். ஸோ கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் பலனடையும். இவை தவிர்த்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதை. அது மட்டும் அல்லாது உங்களுக்கு கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட நாளைக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் லேசான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, துபாயில் கடுமையான மழை கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்றைய தினம் பதிவாக இருக்கிறது, நேற்று முன்தினம் பதிவாக இருக்கிறது. அதாவது துபாயின்னு நம்ம சொல்லும்பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த அமீரக பகுதிகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடங்களில், அதாவது துபாய் மாதிரியான அந்த கடலோர பகுதிகளில் இந்த அளவிற்கான மழை வந்து எதனால் பதிவானுச்சு, இதில் எல்நினோவினுடைய தாக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் சில நண்பர்கள் வந்து கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ஸோ எல்நினோ தெற்கு அலைவை பொறுத்தவரையில் இப்பொழுது நடுநிலையான கட்டத்திலிருந்து லானினாவுக்கான சூழல்களை நோக்கி நாம் நகர்ந்து வருகிறோம். ஸோ பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து எல்நினோவுக்கான தாக்கம் வந்து கிடையாது. இப்போ நம்ம நடுநிலையான கட்டத்தில் தான் இருக்கிறோம். நடுநிலையான கட்டத்திலிருந்து லானினோவை நோக்கி இந்த சூழல் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில், காலகட்டத்தின் மத்தியில் அல்லது இறுதியில் லானினாவுக்கான சூழல்கள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். ஒட்டு மொத்தமாகவே 2024ஆம் ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கோம். குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளெல்லாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எல்நினோவினுடைய தாக்கத்தினால தான் இந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், எல்நினோங்கிறவனா ஒரு கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய, ஏற்கனவே ஹிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம். எந்த தப்பு நடந்தாலும், அதாவது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம எல்நினோவையே முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதற்கு வந்து இது வந்து காரணம் கிடையாது. சூழல்கள் வந்து அங்கே சாதகமாக அமைந்ததற்கு காரணம் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமும் தான். ஸோ மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமானது அதிகரித்திருக்கிறது. அந்த மேற்கத்திய கழகத்தினால நாளைக்குமே நாட்டினுடைய வடகோடி பகுதிகளில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்லாது இமயமலை அடிவார பகுதிகளிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாது நம்ம அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய உயர் அழுத்தத்தினுடைய தாக்கத்தினால இந்த காற்று பார்த்திங்கனாக்கா அந்த அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து உங்களுக்கு நம்ம பாகிஸ்தானினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஊடுருவி வருகிறது. ஸோ அங்கேயும் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அது மட்டுமல்லாது நமக்கு தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான காலகட்டம் உருவாகக்கூடிய தருணம் தான் இது. ஸோ இதை நம்ம ப்ரீ மான்சூன்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமே, இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது, அதற்கான சூழல்கள் உருவாக இருக்கிறது. அப்போ என்ன நடக்கணுனாக்கா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில், குறிப்பாக பார்த்திங்கனாக்கா அந்த டிராபிக்கல் ரீஜியனில், பூமியினுடைய வடக்கு அரைகோளத்தில்
உங்களுக்கு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ விண்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கனாக்கா சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும்பொழுது திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த அமீரகத்தில் குறிப்பாக துபாய் மாதிரியான பகுதிகளில் கனத்த மழை பதிவாகிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது சமீப காலத்தை பொறுத்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக அந்த கணக்குக்கெலாம் நீங்கள் வந்து போகாதீங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரியானது பாலைவன பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது. துபாய்ங்கிறது ஒரு கடலோர பகுதி தான், பட் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப இடுக்கில் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஈரப்பதமிக்க காற்று ஊடுருவல் என்பது சாதகமான சூழல். அதாவது மேற்கத்திய கலக்கத்தின் தாக்கத்தினால இப்போ ஈரான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவிற்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் என்பது வரும். அண்ட் அந்த நாடே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழைக்கெலாம் வந்து தகுந்தாற்போல் வடிவமைக்கப்பட்ட ஒரு நாடு வந்து கிடையாது, ஒரு நகரம் வந்து கிடையாது. துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஹெவி ரெயின்ஸெல்லாம் வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணுற அளவிற்கு அந்த நகர வடிவமைப்பு என்பது கிடையாது. ஹெவி ரெயின்ஸ்னு சொல்கிறத விட சாதாரண அளவு மழை பெய்தாலே பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க வந்து மழைக்காக அந்த நகரத்தை வந்து உருவாக்கலை, மழை எதிர்கொள்கிற வகையில் அந்த நகரத்தை வந்து உருவாக்கலை. அதனால் மழை பதிவாகக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நிறைய காணொலிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மற்றும் நகரப்பகுதிகளில் அந்த பாம் ஐலாண்ட் அந்த இடத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் துபாய்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது இதே போன்ற ஒரு மழையை அடுத்த ஒரு 10 நாளில் நம்ம எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்று பார்த்திங்கனாக்கா லேசான மழை வந்து லேசான மழைன்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் துபாயில். பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு துபாய்க்கு கிடையாது. அது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இதுதான், ஸோ எல்நினோவினுடைய தாக்கமானது இதற்கு வந்து பொறுப்பு கிடையாது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில் அதற்கு முந்தைய 24 மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் அது குறைவு தான். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் இன்னும் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அது இன்றைக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த தென் மாவட்டங்கள் அல்லது தென்கோடி பகுதிகளில் சில இடங்களை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு தான். நாளைக்கு நம்ம மேற்கோள் மாவட்டங்களின் சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணை சுற்று வட்டார பகுதிகளில் 13 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தென்காசி நகரப்பகுதி தென்காசி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், அடவி நயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், குண்டாறு அணை தென்காசி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 1 மில்லிமீட்டர். ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.